Good morning to everyone. 11th standard, 2nd chapter basic algebra, example 2.17. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன் பாருங்க, construct a cubic polynomial function with rational coefficients having zeros, x equal to 2 by 5, 1 plus root 3, such that f of 0 equal to minus 8. அதாது, ஒரு cubic polynomial function நம்ம construct பண்ணனும். அந்த cubic polynomial functionல வரக்குடிய ஒவ்வொரு term அவுட coefficient எப்படி இருக்குமா? rational நம்மராக இருக்கணும். அந்த cubic polynomial உடைய zeros, that is root, எதனன root? 2 by 5, 1 plus root 3. cubic function நாலே 3 roots இருக்கணும். அல்ல 2 root கொடுத்துட்டாங்க. அப்பா, இன்னொரு root என்னவாக இருக்கும்னா, இந்த மாறி ஒரு irrational root கொடுத்துட்டாங்க நாலே, அதுடைய conjugate தான் அது another root ஆக இருக்கும். அப்பா, 1 minus root 3 இங்குதான் அந்த third root. okay, வா? so, இந்த 3 roots கொடுத்துட்டாங்க. அப்பா, இன்னொரு ஒரு condition கொடுத்துருக்காங்க, f of 0 equal to minus 8. x க்கு பதில நம்ம 0 substitute பண்ணோம்னா, value minus 8 என்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு அந்த cubic polynomial find out பண்ணுவோம். cubic polynomial find out பண்ணுவோம் என்ன செய்யணும்? இந்த 3 ரூட்டையும் product பண்ணிட்டாலே நாம் என்ன கடைச்சிரும்? cubic polynomial கடைச்சிரும். solution. இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது first எழுதிருவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? given x equal to 2 by 5, 1 plus root 3 are the zeros of f of x. f of x இங்குரது cubic polynomial. இப்போ இதில இருந்து நம்ம யார் find out பண்ணும்? third root, another root. யார் 1 minus root 3 is also the zero of f of x. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த f of x find out பண்ணும், that is cubic polynomial find out பண்ணும்னா, இந்த 3 ரூட்டையும் நம்ம என்ன செய்யணும்? product பண்ணும். product பண்ணாலே அந்த cubical form வந்துரும். okay, so எப்படி product பண்ணலானா, f of x equal to, இப்போ x equal to 2 by 5 அப்படினா, அது எப்படி எழுதலாம்? x minus 2 by 5 எழுதலாமா? so இது ஒரு factor. and another factor என்ன வரும்? x minus of 1 plus root 3 அப்படின் எழுதலாம். and another root எப்படி எழுதலாம்? x minus 1 minus root 3. இந்த 3 rootையும் product பண்ணும். இந்த 3 factorsையும் product பண்ணும். இந்த cubic term கடத்திரும். okayங்களா? சரி, இப்போ இதுவுடை coefficient எது வேணால் இருக்கலாம். so அது நாம் ஏன் consider பண்ணிக்கிறோம். நார்மலா ஒரு cubic function நால் எப்படி start ஆகும்? f of x equal to ax cube இப்படிதான் start ஆகும். so coefficient என்ன வருதுங்கிற நம்ம find out பண்ணும். அதுக்காதான் அவங்க ஒரு condition கொடுத்துருக்காங்க. என்ன condition கொடுத்துருக்காங்க? given f of 0 equal to minus 8. அப்பா, instead of x என்ன செய்யணும்? 0 substitute பண்ணணும். அப்படி substitute பண்ணானா நமக்கு யாரோட value கடச்சிரும்? a யோட value கடச்சிரும். okay, இப்போ நம் என்ன செய்ய போனும்? 0 வ substitute பண்ணப் போனும். அப்போ f of 0 equal to a into 0 minus 2 by 5. இங்கு என்ன வந்துரும்? 0 minus 1 plus root 3. next 0 minus 1 minus root 3. இப்போ f of 0 வட வேல்யு அவங்க நமக்கு அல்ரடி குடுத்துருக்காங்க minus 8. instead of this நாம் என்ன செய்துருவாம்? minus 8 என் substitute பண்ணிவும். இங்க a இருக்கும். இங்க யார் வந்துருவாங்க? minus 2 by 5. அடுத்து இங்க minus ஆல உள்ள multiply பண்ணம்போது என்ன இருக்கும்? minus 1 minus root 3 அப்படின் வந்துரும். அடுத்து இங்க எப்படி இருக்கும்னா? minus 1 plus root 3. ஏனா, minus into minus plus தானே. சரி, இப்போ, இங்க வந்து எப்படி இருக்கும்னா, a minus 2 by 5 அப்படியே வச்சுக்கும். இப்போ, இந்த 2 term மட்டும் பாருங்களேன். எப்படி இருக்கு? இது a யா consider பணிக்குங்க, இது b யா consider பணிக்குங்க. அப்போ, a minus b into a plus b ன் இருக்கா. அப்போ, a plus b into a minus b நா, அதுவள் அந்த identity எப்படி எடுதுவோம்? a square minus b square எடுதுவோம் இல்லையா? so, அந்த processல இப்போ நான் என்ன செய்ப்போனே? a square நா minus 1 square, minus b square நா யார் எடுதுவோம்? root 3 the whole square. again, இவுங்கள் simplify பண்ணம்போது, a into minus 2 by 5 அப்படியே இருக்கட்டும். இப்போ இவுங்களை simplify பண்ணானா, minus 1 square பண்ணும்போது 1, minus root 3 square பண்ணா 3, இப்போ minus 2 நுந்துருதா. so a into minus 2 by 5 into minus 2. இவுங்கள் 2 பேரையும் product பண்ணானா, நமக்கு என்ன வந்துரும்? minus 2 into minus 2, 4 ஆயிடும். so 4 a by 5. left sideல் யார் இருக்காங்க? minus 8. இப்போ இவுங்கள்லந்து simplify பண்ணப் போரும். என்ன வருன்னா, minus 8 into இந்த denominatorக்கு குடிய 5 productல வந்துரும் by 4 equal to a. இந்த 4 ஐயும் minus 8 ஐயும் cancel பண்ணம்னா minus 2. அப்போ implies
ஏ ஈக்குவல் டு மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் மைனஸ் டென். ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் மைனஸ் டென். அடுத்து இங்கே யார் இருக்காங்க எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ் அப்படியே எழுதிப்போம். அடுத்து இங்கே யார் வருவாங்க அந்த கொடுத்துருக்க டேம் அப்படியே எழுதிடுவோம். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஒன் பிளஸ் ரூட் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஒன் மைனஸ் ரூட் த்ரீ. இப்போது இவங்களை அப்படியே ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு அந்த கியூபிக் பாலினாமியல் கிடச்சிரும். இப்போ மைனஸ் டென் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த டேம் இருக்கட்டும், முதல்ல இவங்களை சிம்பிளிஃபை பண்ணிப்போம். எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ். இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரூட் த்ரீ. அடுத்து இவங்க எப்படி வந்துடுவாங்க எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ரூட் த்ரீ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் டென் இவங்க எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ். இங்கே என்ன வந்துடும் இதை ஃபுல்லாக ஏயா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த டேமை இங்கே பி, அதே போல் இது என்னவாயிடும் ஏ இது பி. இப்போ பார்த்தா எப்படி இருக்கும் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ ஏ ஸ்கொயர்னா இங்கே யார் வந்துடுவாங்க எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா ரூட் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் டென் அப்படி இருக்கும். எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ். இப்போ இவங்கள முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் அடுத்து ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு வரும். இங்கே மைனஸ் ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் த்ரீ தான். ஸோ மைனஸ் ஆல்ரெடி அங்கே இருக்குது, மைனஸ் டென் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ பை ஃபைவ் அப்படியே இருக்கும். இப்போ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த மைனஸ் டென் அப்படியே இருக்கும், இந்த ரெண்டு டேமையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். முதல்ல எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுவோமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ எக்ஸ்னால் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூனா என்ன வரும் மைனஸ் டூ எக்ஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ பை ஃபைவால் இந்த த்ரீ டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபைவ். நெக்ஸ்ட் மைனஸ் டூ பை ஃபைவ் இன்ட்டு மைனஸ் டூ எக்ஸ்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, டூ டூ ஆர் ஃபோர் எக்ஸ் பை ஃபைவ். நெக்ஸ்ட் அதே போல் மைனஸ் டூ பை ஃபைவையும் மைனஸ் டூவை மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் ஃபோர் பை ஃபைவ். அகெயின் நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னா இந்த ஃபைவை எல்சியமாக எடுத்துப்போம். ஃபைவை எல்சியமாக எடுத்துட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே என்ன வந்துடும் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் ஃபைவ் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ டென் எக்ஸ் ஸ்கொயர், இது என்ன வரும் மைனஸ் டென் எக்ஸ். இவங்களுக்கு எல்லாம் டினாமினேட்டர் ஃபைவ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கள அப்படியே எழுதிடலாம் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். இப்போது நியூமரேட்டரை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று கேன்சல் பண்ணுவோம் ஓகேங்களா. இங்கே ஒரு இது எக்ஸ் க்யூப் ஃபைவ் எக்ஸ் க்யூப் ஃபைவ் எக்ஸ் க்யூபை அப்படியே எழுதிடுவோம். ஏன்னா க்யூபிக்கல் டேம் ஒன்று தான் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் டேம் வந்து மைனஸ் டென் ஒன்று இருக்குது மைனஸ் டூ ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் ரெண்டு சேம் சிம்பிளாக இருக்குன்னா ஆட் தான் பண்ணி ஆகணும், மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் டென் எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இருக்குது, அப்போ எப்படி வரும் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேம் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை ஃபைவ். இப்போது இந்த ஃபைவையும் மைனஸ் டென்னையும் கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் டூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த மைனஸ் டூவால் எல்லா டேமையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மைனஸ் டூ இன்ட்டு ஃபைவ் மைனஸ் டென் எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டுவெல்னா ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் சிக்ஸ்னா ப்ளஸ் டுவெல் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர்னா மைனஸ் எயிட். இதுதான் யார் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற அந்த கியூபிக் பாலினாமியல். ஓகே, உங்களுக்கு புக்கில் சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமையும் கொடுத்துருவாங்க, பட் இவ்வளோ செஞ்சாகணும், செஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ.